ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, ஆனால் சில வினோதமான விஷயங்களை கொண்டிருக்கும் ஒரு நாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன நாடுனா ஜப்பான். ஜப்பான் பற்றி தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பான். ஜப்பான் என்ற சொல்லுக்கு சூரியனும் நாடுன்னு பொருள் சொல்லப்படுது. ஆசிய கண்டத்தில் பல தீவுகளை கொண்ட நாடு ஜப்பான். 6852 தீவுகளை உள்ளடக்கியிருக்கு. ஜப்பான் பசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதியில் இருக்கு. மிகவும் அழகான மற்றும் கண்களை கவரக்கூடிய நாடு இது. இதோட மக்கள் தொகை 127 மில்லியன், அதாவது 12.6 கோடி. ஜப்பான் வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக செயல்படுது. டோக்கியோ தான் ஜப்பானோட தலைநகரம். ஜப்பான் உலக மக்கள் தொகையில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஜப்பானில் ஒரு வருஷத்துக்கு 1500 நிலநடுக்கம் ஏற்படுதான். இது அதிக அளவு இயற்கை சீற்றத்தை அனுபவிக்கும் நாடாகவும் சொல்லப்படுது. இந்த நிலநடுக்கம் ஜப்பானில் ஏதாவது ஒரு இடத்துல நடந்து கொண்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக எரிமலைகளும் இருக்கான். இதில் வேற எந்த எரிமலை எப்போ வெடிக்கும்னே தெரியாதான். என்ன நடந்தால் என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்களாம். ஜப்பானில் பிறக்கும் குழந்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போனதுனால மக்கள் தொகை வருங்காலத்தில் மோசமாக மாறிடும் நினச்சி அந்த நாட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அது என்னன்னா, எந்த ஒரு ஜப்பானிய பெண்மணி குழந்தை பெற்றுக்கொள்கிறாங்களோ அந்த குழந்தையோட முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும்னு. குழந்தை பெற்ற பெண்மணிக்கு 2 லட்சம் வரும் பரிசும் தராங்களாம். எங்கள் ஊரில் ரேஷன் கடைக்கு 2000 ரூபா தரதே பெரிய விஷயம். நாம் கையால் சாப்பிடுவோம். அதுபோல் ஜப்பானியர்கள் சாப்ஸ்டிக் என சொல்லப்படும் குச்சியால் சாப்பிடுவாங்க. இவங்க சாப்ஸ்டிக்கால் சாப்பிட்றதுனால ஒரு வருஷத்துக்கு 8 மில்லியனுக்கு மேலான சாப்ஸ்டிக் தேவைப்படுது. இந்த சாப்ஸ்டிக் தயாரிப்பதற்காக ஒரு வருஷத்துக்கு 3 மில்லியனுக்கு மேலான மரங்கள் வெட்டப்படுது. என்ன பண்ணுறது, நம்ம நாட்டிலையும் தான் எக்ஸாம் பேப்பருக்காக எவ்வளவோ மரம் வெட்டப்படுது. அதனால எக்ஸாம் இல்லைன்னா சொல்கிறாங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. உலகிலேயே அதிக வயதான உள்ள பட்டியலில் ஜப்பான் 3வது இடத்துல இருக்குது. இவங்க 100 வயதிற்கு மேலான நிறைய பேர் வாழ்கிறாங்களாம். ஜப்பானில் 20 வயசுலேருந்து 30 வயசு வரையில் இருக்கிறவங்கள தான் அதிகமாக தத்தெடுப்பாங்களாம். பொதுவாக தம்பதிகள் குழந்தை இல்லை வளர்ந்த குழந்தையை தத்தெடுப்பாங்க. ஜப்பானில் கொஞ்சம் வித்தியாசமாக வயசான ஆணையும் தத்தெடுத்துக்குவாங்களாம். அப்ப எல்லாமே பொய்யா? எல்லாம் உண்மைதான். தாத்தா மட்டும் தத்தெடுத்துக்கிட்டேன். உலகத்திலே தாத்தாவை தத்தெடுத்த முதல் நீ. ஜப்பானில் அதிக அளவு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கறதுனால அந்த நாட்டு குழந்தைகளை விட வளர்ப்பு பிராணிகள் அதிகமாம். இந்த வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கு உரிமம், அதாவது லைசன்ஸ் வாங்கணுமா. லைசன்ஸ் வாங்கிறதுக்கு 2000க்கு மேலே செலவாகணுமா. நான் 2-வீலருக்கே லைசன்ஸ் வாங்காமல் தான் சுற்றிட்டு இருக்கேன். இதில் வேற நாய் பூனைக்கெல்லாம் வேற வாங்கணுமா? எவனாச்சும் பெட்ட லாரியில் அடித்து தூக்கிட்டானா இன்சூரன்ஸ் உண்டா? அதான் கேட்கணும். நம்ம ஊரில் கருப்பு பூனையை பார்த்தா அபசகுணம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜப்பானில் கருப்பு பூனைன்னா அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக தான் சொல்கிறாங்க. அதாங்க, ஆளை பார்த்து இட போடக்கூடாது. ஒரு இடத்துல மென்டலாக இருப்பான், ஒரு இடத்துல ஜென்டலாக இருப்பான். ஜப்பானோட தேசிய விளையாட்டு சுமோ தான். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பேஸ்பாலை தான் அதிகமாக விரும்பி விளையாடுவாங்களாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். டாடா, பாய் பாய்.